ஹாய் ஹலோ வணக்கம், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு ஐமார் ஃப்ளக்ஸ் சாண்ட்விச் மேக்கரில் ஒரு சின்ன டெமோ தான் வந்து காமிக்க போகிறேன். அதுக்கு வந்துட்டு மெயினாக ப்ரெட்டு தேவை. அந்த ப்ரெட்டு வாங்குறதுக்காக போயிருந்தா அப்படியே ஒரு சில திங்ஸ் ஞாபகம் இருந்ததுலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. லேஸ் வந்து பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்காக வாங்கினது. இங்கே உள்ள குழந்தைங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி பேக்கெட் ஐட்டம்ஸ் தான் வந்து நிறைய சாப்பிட்றாங்க. இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மற்றவங்க சாப்பிடும்போது இவங்க நம்ம ஃப்ரூட்ஸோ ஏதோ கொடுத்தோம்னா வந்து அப்படியே ரிட்டர்ன் வந்துடுது. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து சாப்பிட்றாங்கன்னு சொல்லி அடம் பிடிச்சி வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க. அதை வந்துட்டு இந்த மாதிரி கட்டரில் வச்சு கட் பண்ணி கொடுத்தோன்னா வந்துட்டு சாப்பிட்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு விப்பிங் க்ரீம். இது வந்து எதுக்கு வாங்கினேன்னா வந்து கார்ன் பாஸ்தா கூட எல்லாம் போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்வீட் கார்ன் கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். டேட்ஸ் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருந்துச்சு, அதில் ஒரு பேக்கெட் வந்து வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னெல்லாம் வந்துட்டு ஞாபகம் இருக்கோ அதெல்லாம் வந்து வாங்கிடுவேன். ஏன்னா எல்லாமே ஒரு சில டைம் வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது, மொத்தமாக நம்மளுக்கு வாங்கவே முடியாது, ஏதாச்சும் ஒன்று மறந்துடுவோம். இது வந்துட்டு சாண்ட்விச் ப்ரெட் வாங்கியாச்சு. இது குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சிம்பிளாக தான் பண்ணுறேன். அதுக்கு வந்துட்டு எக் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டு அதோட மஞ்சள் கருவை வந்து எடுத்து தனியாக எடுத்து இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வெள்ளைக்கருவை வந்து சேர்த்துட்டு ஸ்பூனாலேயே வந்து கட் பண்ணி விட்டுறலாம். எக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து பெப்பர் பவுடர் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு ஆரிகனோ வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக வந்து கீ மட்டும் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுறேன்.
ப்ரெட்டில் வந்து ஸ்டஃபிங்லாம் வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஏற்கனவே வந்துட்டு கீ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆன் பண்ணிட்டோம்னா வந்துட்டு ரெட் லைட் வந்து க்ளோ ஆகும். இப்போது ப்ரீ ஹீட் ஆகிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம ஓப்பன் பண்ண வேணாம். ப்ரீ ஹீட் ஆகி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா க்ரீனுக்கு வந்துடும். இந்த டைமில் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ப்ரெட்டை உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். பிளேட் வந்து பயங்கர ஹீட்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம உள்ளே எல்லாத்தையும் வச்சிடலாம். வச்சு முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணோன்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெட் லைட்டுக்கு வந்துடும். இது ஃபுல்லாக குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீனுக்கு வந்துடும். க்ரீனுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். நம்ம வச்சுருக்க ஸ்டஃபிங்கை பொறுத்து தான் வந்து டைமும் கூட டிஃபர் ஆகும். இது வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் வைக்காதீங்க, மைக்ரோவன் பக்கத்தில் வைக்காதீங்கன்னு கொடுத்துருந்தாங்க. எதனால் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா இது வந்துட்டு ஓவர் ஹீட்டாக இருக்குது, சைட்லாம் புகையெல்லாம் வருது பாருங்கள், நானே பயந்துட்டேன். இப்போ வந்து க்ரீனுக்கு வந்தாச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பரான கிறிஸ்பியான சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. உள்ளே உள்ள ஸ்டஃபிங் எதுவுமே வெளியில் வராமல் சூப்பராக வந்து குக் ஆகிருக்கு. நடுவில் வந்து கட் பண்ணுற மாடல் வந்து நான் வாங்கியிருந்தேன், அது கொஞ்சம் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பிளேட்ஸ் வந்துட்டு ரொம்ப பேர்ன் ஆகாமல் கிளியராக வந்து மெயின்டைன் ஆகிருக்கு. நம்ம ஆறினதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை டிஷ்யூவோ வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், ஸ்டஃபிங் எதுவுமே வந்துட்டு வெளியில் வரல, வந்து கிளியராக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம பேனில் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டஃபிங் வந்து வெளியில் வர நிறைய சான்சஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து சாண்ட்விச் பண்ணி முடிச்சிட்டோம். பண்ணுறதுக்கும் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பாய்.